தமிழ்மின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் சமீப காலமா செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் புகார்கள் வந்து அதிகமாக வர தொடங்கி இருக்கு. மாணவர்களோட மனநிலைமை எப்படி இருக்கு, இதில் பெற்றோர்கள் என்ன விஷயத்தை கவனிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து விவரிப்பதற்காக மனநல மருத்துவர் டாக்டர் சிவபாலன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார், அவரிடம் பேசலாம். தமிழ்நாட்டில் இப்போ ரீசன்ட் டேஸாகவே செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் புகார்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், ஸ்கூல்லையாக இருக்கட்டும், இப்போ யூடியூப்பில் பெண்களை இழிவா, தரைக்குறைவா, கொச்சை வார்த்தையில், அந்தரங்க வார்த்தையில் பயன்படுத்தி யூடியூபர் மதன் வந்து ரொம்பவே அதிகமாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு, நிறைய புகார்கள் வந்திருக்கு. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு யங் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய ஒரு வளரிளம் பருவத்தில் உள்ளவங்க மிக அதிகமாக இந்த சமூக வலைதளங்களில் இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இயங்குதல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு வந்து இதில் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. அதனால் வந்து ஒரு ஒரு முழுமையாக ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல், ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல், ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த சமூக வலைதளங்களில் அவங்க இன்வால்வாக இருக்கிறதுனால இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அவங்க எதிர்கொள்ள நேருக்கு. யூடியூபர் மதனை ஃபாலோ பண்ணுற பெரும்பாலான மக்கள், அதாவது 18+, அதாவது 18 வயது கீழ் உள்ள சிறுவர்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை அடையாளத்தை காட்டுங்க மதன் கிட்ட கேட்குறாங்க. மதன் சொல்கிறாரு, நான் செலிபிரிட்டியா, நான் என்னோட அடையாளத்தை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. தன்னோட அடையாளத்தை, தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடணும், பொதுவாக எதுக்கு தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைக்கிறாங்க டாக்டர், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, பொதுவாகவே சமூக வலைதளங்களில் நீங்கள் எப்படி உங்களோட பயன்பாடு இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ரியல் லைஃப்பில் உங்கள் நண்பர்கள்கிட்ட, உங்கள் குடும்ப நண்பர்கள்கிட்ட நீங்கள் எதெல்லாம் பேச தயங்குறீங்களோ, எதெல்லாம் சொல்ல தயங்குறீங்களோ, அது எதையுமே நீங்கள் சமூக வலைதளங்களையுமே சொல்லக்கூடாது. அப்போ தான் வந்து அதோட பயன்பாடு அப்படின்றது ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப வந்து நேர்மையானதாகவும் இருக்கும். அப்போ அதில் உள்ள பயன்பாடு வந்து இது எல்லாத்தையுமே மீறி மற்றவங்களை காயப்படுத்தக்கூடியதா, இல்லை வந்து மற்றவங்களை வந்து ரொம்ப ஒரு எதிர்மறையாக சொல்லக்கூடியதா, இல்லை வந்து ஒரு சமூக ஒரு ஒழுங்குக்கு எதிரானதாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ நம்ம அடையாளத்தை வந்து ஒரு மறைச்சிக்கிட்டு அதை பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். அப்போ வந்து இவர் வந்து அவரோட அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு, அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் இத்தனை காலம் தொடர்ச்சியாக இயங்குகிறாரு அப்படின்னாவே இவரோட உள்ளுணர்வுக்கு நல்லாவே தெரியும், இவர் பண்ணுறது வந்து ஒரு சரியானது கிடையாது, இவர் பண்ணுறது வந்து ஒரு ஒழுங்கானது கிடையாது, இது வந்து பல வகையில் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது, அதுவும் குறிப்பாக வந்து இது மாதிரியான ஒரு வளரிடம் பருவத்தை சார்ந்தவங்களுக்கு அவங்களோட உளவியல் ரீதியாக நேரடியாக பல பாதிப்புகளையும் தாக்கங்களையும் இவரோட நடவடிக்கைகளையும் பேச்சுகளும் ஏற்படுத்தும் அப்படின்றத நன்றாகவே உணர்ந்திருந்ததுனால தான் இவரோட அடையாளத்தை வந்து மறைச்சிக்கிறார். இது அப்படி இல்லை, இவர் எல்லாமே சரியாக தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா மறைக்கிறதுக்கான தேவை இருந்திருக்காது. அப்போ வந்து இவருக்கு வந்து தெரியாமல் இதை பண்ணல, இது வேணும்னே ஒரு டெலிபரேட்டாகவே நல்லாவே தெரிஞ்சே இந்த குற்றத்தை அவர் செஞ்சிருக்காரு அப்படின்றது தான் இந்த அடையாளத்தை மறைக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். யூடியூப்ல வந்து ஆன்லைன்ல பப்ஜி ட்ரிக்ஸை சொல்லித்தரன்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்லேயே வந்து பெண்களை வந்து ரொம்ப இழிவா, தரக்குறைவா, அந்தரங்க வார்த்தைகளை அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஸ் அ டாக்டரா வந்து அவர் மாறி இருக்காரு. இது வந்து சில பெண்களும் இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகள் வந்து பேசுறத வந்து விரும்புறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம், அவங்க மனநிலைமை எப்படி இருக்கு, பெண்களோட மனநிலைமை? இல்லை, அது வந்து நம்ம எந்த அளவுக்கு அது உண்மையான தகவல் அப்படின்றது தெரியல. அதில் பேசினவங்கெல்லாம் ஒரே பெண்ணா, இல்லை வந்து வேற வேற பெண்கள் பேசினாங்களா அப்படின்றதும் தெரியல. இப்போ சமீபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மனைவியே வந்து ஒரு பெண் போல தான் பேசினாங்க, அவங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் போல தான் அவங்களே பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. பட் பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் இது மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வன்முறை, ஒரு சமூக ஒழுங்குக்கு எதிரான நடவடிக்கை, அது மேலே வந்து எப்பவுமே ஒரு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எப்பவுமே மேலோங்கி இருக்கும். அதுக்கு காரணம் இந்த வயசில் உடல் ரீதியாக நடக்கக்கூடிய மாற்றங்கள், சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால என்னன்னா ஒரு அதிகப்படியான ஒரு எனர்ஜியும் ஆற்றலும் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அதனோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, ஒரு ரிஸ்க் டேக்கிங்காக பல விஷயங்களை செய்து பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வமும் கிளர்ச்சியும் எப்பவுமே இந்த ஏஜில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பல விஷயங்களை அவங்க பண்ணி பார்ப்பாங்க, ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நம்மளால பண்ண முடியல, நம்ம பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு, அந்த செயலையே இன்னொருத்தர் செய்யும்போது என்னன்னா, அப்போ வந்து ஒரு இயல்பாகவே அவங்க மேலே வந்து ஒரு ஈடுபாடு, ஒரு நாட்டம், அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்க மேலே வந்து ரொம்ப வந்து ஒரு அட்ராக்டடாக இருக்கிறது அப்படின்றது இயல்பாகவே நடக்க ஆரம்பிக்கும். அது வந்து இந்த ஏஜோட வெளிப்பாடு.
பட் வந்து பொதுவா ஒரு ரியல் லைஃப்ல இதெல்லாம் செய்யறதுக்கான சாத்தியங்கள் வந்து இருக்காது. ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், ரொம்ப வந்து ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு அப்படின்றதுனால அவங்களால வந்து இந்த ஒரு வயதுல ஏற்படக்கூடிய தூண்டுதல்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்துறதுக்கான ஒரு வெளி இருக்காது. ஆனா இப்ப வந்து இந்த சமூக வலைதளங்களோட பயன்பாடு அதிகமா இருக்கிறதுனால அதுல வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, அதுல இது மாதிரி மோசமா நடந்துக்கிறாங்க. சோ அதுல வந்து இது மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி வெளியே காமிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை மறைச்சிக்கலாம். சோ அப்படின்ற ஒரு ஒரு அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதுல வந்து இது மாதிரி ஒரு எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாம இது மாதிரி நடந்துக்கிறாங்க. இது மாதிரி நடந்துக்கிறவங்க மேல ஒரு பிணைப்பையும் உருவாக்கிக்கிறாங்க. மதன் அரஸ்ட் பண்ணு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாலும் கூட மதன் அரஸ்ட் பண்ணாதீங்க சொல்லிட்டு சில கும்பல் வந்து அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க, அவரை கடவுள் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் பண்றது ரைட் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய சிறுவர்கள் வந்து அவரை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு யூடியூப் சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி அசிங்கசியமா யூடியூப்ல வந்து ஆன்லைன் கேம்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சிறுவர்களோட மனநிலைமை, அவங்களோட இம்பாக்ட் வந்து இதன் மூலமா எப்படி இருக்கும்? பொதுவா வந்து இது வந்து ஒரு கல்ட் ஒரு மனநிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது மதன் மட்டும் இல்ல, ஒரு பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நித்யானந்த மாதிரியான ஒரு ஆசிரமங்கள் நடந்தது. சோ அங்கேயுமே நிறைய வந்து ஒரு இளம் வயதினரை சேர்ந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ட் மனநிலையில என்ன பண்ணுவாங்கன்னா, என்னதான் இந்த சமூகம் என்னதான் இந்த சட்ட ரீதியான ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம அவர் மேல போட்டாலுமே அவங்கள ஃபாலோ பண்றவங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதை வந்து அந்த உலகமும் மற்றவங்களும் வந்து இவர்களுக்கு எதிரானதா இருக்கிறதா தான் நடப்பாங்களே தவிர, இவங்க மேல என்ன தப்பு, இவங்க மேல என்னென்னலாம் ஒரு சார்ஜஸ் வைக்கிறோம், எந்த வகையில வந்து இவங்க வந்து சமூகத்துக்கு எதிராக நடந்திருக்காங்க, எந்த வகையில வந்து இவங்களோட குற்றம் இருந்திருக்கு, சோ இதோட நோக்கம் என்னவா இருந்திருக்கு இப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஒரு கல்ட்டு மனநிலை இருக்கும் போது ஒரு அலசி ஆராய்ஞ்சி பார்க்க முடியாது. குறிப்பா இங்க பார்த்தோம்னா ஃபாலோயர்ஸ் எல்லாமே ஒரு யங் அடலசன்ஸ் தான், அதாவது ஒரு குழந்தை பருவத்துல இருந்து ஒரு அடல்ட் போகக்கூடிய வயசுல இருக்கிறவங்களாதான் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு பார்க்கக்கூடிய ஒரு நிதானம் இருக்காது. ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்காது, அந்த ஒரு பக்குவம் இருக்காது. அப்ப அவங்களை ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா முழுமையா அவங்க கிட்ட வந்து இவங்களை ஒப்படைச்சிருவாங்க. அப்ப என்னதான் நீங்க ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃபா நீங்க வந்து சில விஷயங்களை சொன்னாலுமே கூட இவங்க வந்து நிச்சயமா அதுக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. இது இயல்பாகவே உருவாகக்கூடிய அந்த ஒரு கல்ட்டு மனநிலை தான். இதுல இருந்து வெளியே வரணும்னா நாலேஜ் தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெப்பனா இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமா குழந்தைகளை வளர்க்குறோமோ, எந்த அளவுக்கு நிதானத்தோட வளர்க்குறோமோ, எந்த அளவுக்கு சரி தப்ப நம்ம வந்து சொல்லி வளர்க்குறோமோ, அந்த அளவுக்கு இது மாதிரியான ஒரு கல்ட்டு மனநிலைக்குள்ள போகாம அவங்க தப்பிச்சுக்கலாம். ஒன்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி வந்து அதுக்கு ஒரு டிஃபென்சிவா தான் போவாங்க. 20 மணி நேரம் பப்ஜி கேம்ல வந்து விளையாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. மதன் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காரு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு 20 லட்சம் மாணவர்கள், 20 லட்சம் பேர்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க பார்க்க மாட்டாங்களா? இந்த விஷயம் எந்த அளவுக்கு ஒரு சீரியஸா கொண்டு போகும் டாக்டர்? இல்ல, பொதுவா நாங்க வந்து பெற்றோர்கள்ட்ட இந்த விஷயத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இது மாதிரியான ஒரு கேட்ஜெட்ஸ், ஒரு டிஜிட்டல் கருவிகளோட பயன்பாடுன்றது ஒரு தவிர்க்க முடியாததா போயிட்டு இருக்கு. என்னதான் வந்து உலக அளவுல வந்து ஒரு 7-8 வயசு கீழே வந்து கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு வழிமுறைகள்லாம் இருந்தாலுமே கூட ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் அது மாதிரியான விஷயங்கள்ல முன்னிட்டு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் இயல்பாவே உருவாயிடுச்சு. அப்ப வந்து கொடுக்கும் போது வந்து என்னதெல்லாம் பெற்றோர்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கும் போது எங்களை மாதிரியான ஒரு மனநல மருத்துவர்கள் தொடர்ச்சியா வலியுறுத்துறது என்னன்னா, நீங்க கேட்ஜெட்ஸ் பயன்படுத்தலாம் அவங்க, ஆனா அதுல வந்து வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும். அந்த வெளிப்படைத்தன்மையை வந்து நீங்க உறுதி செய்யணும். பெற்றோர்களுக்கு தெரியாம யூஸ் பண்றது, தனியா போய் படுத்துக்கிட்டு யூஸ் பண்றது, தனியா தூக்க ஒரு நைட்ல வந்து தனியா போய் படுத்துக்கிறது, நைட் எல்லாம் யூஸ் பண்றது, ஒரு பாஸ்வேர்ட் போடுறது, எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் பெற்றோர்களோட முன்னிலையில கண்காணிப்புல ஒரு ஹால்ல அப்படிதான் வந்து அவங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ற நேரத்து மேலையும் நம்ம எப்பயுமே ஒரு கண்ணோட்டத்தை ஒரு இதுல பார்வையில தான் வச்சிருக்கோம். அதிகபட்சமா போனா 3 மணி நேரம் 4 மணி நேரம், அதுக்கு மேல எந்த ஒரு கேட்ஜெட்ஸுமே கொடுக்க கூடாது. இது கேட்ஜெட்ஸ் வேணும்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க, இது மாதிரியான ரொம்ப டிமாண்ட் பண்றாங்கன்னா அந்த நேரத்துல நிச்சயமா கொடுக்கறத வந்து தவிர்க்கணும். சோ இது மாதிரியான பல வழிமுறைகள்லாம் நாங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் வரோம். பட் ஆனா அதெல்லாம் பெற்றோர்கள்லாம் கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபியூ பேரண்ட்ஸ் மட்டுமே தான் அதை ஃபாலோ பண்றாங்க. ஏன் அப்படின்னா இதனால நான் ஏற்படக்கூடிய ஒரு தீவிரமான விளைவுகளை பத்தி அவங்க வந்து இன்னுமே ஒரு அலட்சிய போக்கோட தான் கையாளுறாங்க. அதுதான் காரணமா இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், சிவசங்கர் பாபா அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் இந்த பள்ளி மூட போறாங்க. அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து டிசியை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அங்க படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், எப்படி அவங்க நார்மல் லைஃப்ல மாத்துறது?
இல்ல நம்ம வந்து அது அப்படி நம்ம எடுத்தோன்னு குழந்தைகள் ஏதோ வந்து அவங்க ரொம்ப ஒரு தீவிரமா பாதிக்கப்பட்டதா எடுத்தோன்னு நம்ம அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாருமே அங்க இருந்து ஒரு டிசியை வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா இதுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு பாதுகாப்பா படிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் வாங்கிட்டு போறதா தான் நம்ம பார்க்க முடியும். இது வரைக்குமே இது சார்ந்து வந்து அவங்க அதுல எத்தனை குழந்தைகள் வந்து நேரடியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. பட் என்னன்னா குறிப்பிட்டு ஒரு பள்ளி அப்படின்றது மட்டும் இல்ல, நிறைய பள்ளிகளிலுமே இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் வருது. அது எப்பயாவது ஒரு பொது சமூகத்துக்கு கவனத்துக்கு வரும்போது மட்டுமே தான் நம்ம அப்ப மட்டும் அதை ஆக்ட் பண்ணிட்டு நம்ம விட்டுறோமே தவிர இதெல்லாம் பொதுவா ஒட்டு மொத்தமா தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறோம், அதுக்குன்னு ஏதாவது ரிசோர்சஸ் இருக்கா, அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு திட்டமிடல் பண்றோம், இதற்காக நம்ம விவாதிக்கிறோமா, பேரண்ட்ஸை கூப்பிட்டு விவாதிக்கிறோமா, இல்ல டீச்சர்ஸை கூப்பிட்டு விவாதிக்கிறோமா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கோமா. ஸோ இது வந்து ஒரு அரசாங்கத்திலிருந்து, ஒரு தன்னார்வலர்கள் இருந்து, ஒரு எஜுகேஷனலிஸ்ட்ல இருந்து, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இதெல்லாம் விவாதிச்சு இதை வந்து இதுக்கப்புறம் முழுமையா தடுக்கிறதுக்கு என்னான வழிகள் இருக்கு அது அப்படின்னு சொல்லி அந்த திட்டமிடல்கள் தான் இதற்கான ஒரு முழுமையான தீர்வான பார்க்கணும். பொதுவாவே டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல்குள்ள போனாலே நிறைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக சமூக வலைத்தளங்களில் ட்விட்டர் ஸ்பேஸ், கிளப் ஹவுஸ் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. யார் வேணாலும் கிளப் ஹவுஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொதுவெளியில் என்ன கருத்துக்களை வந்து முன்வைக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளப் ஹவுஸில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கும், என்னென்ன விளைவுகள் ஏற்படும் உங்களுடைய பார்வை? பொதுவா எல்லா சமூக வலைதளங்கள்லயுமே இருக்கக்கூடிய ஒரு டிராபேக்ஸ், ஒரு இன்னல்கள்ன்றது கிளப் ஹவுஸ்லயுமே இருக்கு. அதுவுமே ஒன்னும் விதிவிலக்கு எல்லாம் கிடையாது. என்ன சில விஷயங்கள் சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு டைம் நீங்க ஒருங்கிணைச்சு நீங்க பேசும்போது அதை திருப்பி வந்து ரிட்ரை பண்ண முடியாதுன்றாங்க. பட் ஆனா சில போன்கள்ல வந்து அதை ரெக்கார்டுமே பண்ண முடியும்ன்றாங்க. ஒரு கிளப் ஹவுஸா இருக்கட்டும், இல்ல ஸ்பேஸா இருக்கட்டும், இல்ல பழைய சமூக வலைதளங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க அதுல வந்து இன்வால்வ் ஆகும்போது ரொம்ப கான்சியஸா இன்வால்வ் ஆகணும். நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க மட்டுமே தான் முழு பொறுப்பு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு நீங்க எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க ரொம்ப கண்ணியமா யூஸ் பண்ணுவீங்க. என்னன்னா, எப்பயாவது நம்ம இது மாதிரி வந்து பேசிடுறோம், நாளை பின்ன யாராவது கேட்டா கூட இதை நான் பண்ணல, அட்மிட் பண்ணிடுறாரு, இல்ல இதை நான் பண்ணல, குடிச்சிட்டு பண்ணிட்டேன், ஸோ இது மாதிரியான ஒரு சமாதானங்களை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் என்ன வேணாலும் பேசலாம், என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு உந்துதலை கொடுக்குது. எப்பவுமே ஒரு கான்சியஸா, எப்பவுமே ஒரு கவனமா, நிதானமா, மெச்சூர்டா நம்ம பேசுற எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையோட இது மாதிரியான சமூக வலைதளங்கள்ல இயங்கும் போது இதனால ஏற்படக்கூடிய இன்னல்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். இவ்வளவு நேரமா தமிழ் மீட்சி நேயர்களுக்காக உங்களுடைய பல்வேறு விதமான கருத்துக்களை எங்க கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க டாக்டர். தேங்க்யூ சோ மச். நன்றி.